பொன்னியின் செல்வன் பாகம் 3 அத்தியாயம் 37 வேஷம் வெளிப்பட்டது. யாரோட வேஷம்னு பார்க்கலாமா? சரி, இப்போ அந்த கும் இருட்டில் அந்த காலாமுகர் வந்து அந்த தீவர்த்தி வெளிச்சத்தில் வந்தியத்தேவனை பார்க்குறாரு. உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த பெரிய கண்ணால். இப்போ வந்தியத்தேவனுக்கு கொஞ்சமாக பயம் நீங்கி அவனோட உள் மனசு சொல்ல ஆரம்பிக்குது. இந்த உருவத்தை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமே, அது ஹரிச்சந்திர நதிக்கரையில் இருந்தாலும் இது பழக்கப்பட்ட முகமாக தெரியுதே. இந்த கண்களில் இருக்க கூர்மையான பார்வை நமக்கு நெருக்கமானதாக இருக்குது. இது யாராக இருக்கும்? யார் இவங்கள்லாம்? பயம் நீங்கிடுச்சு, ஆனால் யார் அது அப்படிங்கிறது தெரியலை. எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறதும் தெரியலை. உத்து பார்த்துட்டு இருக்கும்போதே, சி, உனக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. எது? காளாமுகன் சொல்கிறான். அவன் வேணும்னே அந்த துணியை மாற்றி அந்த குரலை மாற்றி சொன்ன மாதிரி வந்தியத்தேவனை உணர்றான். இந்த குரலும் பழக்கப்பட்டதாக தான் இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் இவன். சரி சரி, சொல்லு சொல்லு, நீ எதுக்கு இங்கே வந்த? நீ யாருன்னு எனக்கு சொல்லு. உன்னை போய் நான் தேடி வந்தனே, நான் வந்து இளவரசரை தேடி வந்தேன். நீ வந்து இளவரசர் இல்லையே அப்படின்னா, ஏன் ஐயா, நான் என்னை பார்த்தா உங்களுக்கு இளவரசராக தெரியலையா? நானும் இளவரசர் தான் அப்படின்னா, ஐயா, முகர உன்னோட முகத்தை பார்த்தா யாராவது இளவரசன் சொல்லுவாங்களா? இந்த முக லட்சணமோ நீயும் இளவரசனும். ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்க? நானெல்லாம் இளவரசராக இருக்க முடியாதா? நான் வந்து வல்லவ குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னா, போதும் உன் குலப்புராணம் அப்படிங்கிறான். சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னினா இந்த இடத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னா, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? நீ ஒற்றன் தானே, நான் இங்கே வரும்போது சில பேரை பார்த்தேன். அவங்கெல்லாம் வந்து உன்னை கட்டி போட்டு போனதுக்கு காரணம் நீ ஒற்றனாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் யூகித்தேன். நீ ஒற்றன் தானே, யாருக்கு ஒற்று வேலை பார்க்குறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறான். இவன் சொல்கிறான், நான் ஒற்றன்லாம் இல்லையா, பேசாமல் வந்து வீர சைவ குலம் உங்களுடைய காலாமுகத்தில் சேர்ந்துடலான்ட்டு இருக்கேன். பேசாமல் இந்த தாடி மீசை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து காலாமுகத்திலே இருந்துடலாம், பட்டெல்லாம் தீட்டிட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சொல்லுங்கள், இந்த மீசை தாடிலாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறான். அண்ணே, அது ஒரு நாளில் கூட வளர்ந்துடும். ஏன், ஒரு நாழிகையில் கூட வளர்ந்துடலாம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ அப்படின்னோடனே ஒரு சில விஷயங்களை இவன் ஊர்ஜிதப்படுத்திக்கிறான். அதாவது ஒரு நாளில் மீசையும் தாடியும் வளர்ந்துடும், ஒரு நாழிகையில் கூட வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யாராக இருக்கும் அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டே பேச்சு கொடுத்துட்ருக்கான். ஆனால் பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த கட்டெல்லாம் அவிழ்க்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இருக்க கட்டிட்டு போனதுனால இவனால் அவிழ்க்க முடியல, அதை அவிழ்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். முயற்சி செஞ்சுக்கிட்டே வந்து எதிர்க்க இருக்கிற அந்த காலாமுகர்கிட்ட வந்து நல்ல பெருசு பெருசாக மண்டவோடெல்லாம் போட்டுக்கிட்டு எதிர்க்க நிற்கிற அந்த காலாமுகர்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சொல்கிறான், கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டு நானும் உங்கள் கும்பலில் சேர்ந்துடுறேன், உங்கள் கொஷ்டியில் சேர்ந்துடுறேன்னு. ஐயா போதும் போதும், ஏற்கனவே உன்ன மாதிரி ஒற்றன் யாரும் வந்து எங்களுடைய கும்பலில் இருக்கான் போல, அதனால தான் இன்னைக்கு காலாமுகர்களுடைய மகா சங்கமம் இப்படி முடிஞ்சுது. இளவரசரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், கடைசியாக இளவரசர் வரவே இல்லை. இளவரசர் வந்தார்னா எங்களுடைய ராஜகுருவை அவருடைய குருவாக ஏற்றுக்குவார் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு நம்பிட்டு இருந்தோம், கடைசியாக இளவரசர் வரவே இல்லை, நாங்கள்லாம் ஏமாந்து போயிட்டோம். நல்லா தான் முடிஞ்சுது, உன்ன மாதிரி ஒற்றன் எவனோ உள்ளே இருக்கிறான் போல இருக்கு, அதனால் நல்லாவே முடிஞ்சுது எங்கள் மகா சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு காளாமுகன் சொல்கிறான். எந்த இளவரசரை எதிர்பார்த்துட்டு நின்னீங்க? ஏன், உமக்கு தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியும், நான் யாருங்கிறதும் தெரியணுன்னா சொல்லு, யாராக இருக்கும் அப்படின்னோடனே, மதுராந்தகரை தானே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னொன்னே, நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், நீ ஒற்றன் இப்போ நிரூபிச்சுட்ட பாரு, நீ ஒற்றன் தான், அதனால தான் இப்போ போன கோஷ்டி உன்னை வந்து கட்டி போட்டு போயிருக்கு. நான் பார்த்த வரும்போது அவங்கெல்லாம் வந்து உன்னை கட்டி போட்டு போயிருக்காங்கன்னா அதில் தப்பே இல்லை, நீ ஒற்றன் தான் அப்படின்னோடனே, சரி என் கட்டை அவிழ்த்து விடு அப்படின்னோடனே, நான் சொல்கிறத நீ செய்யறதா இருந்தினா நான் உனக்கு கட்டை அவிழ்த்து விடுறேன் அப்படின்னோடனே, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்படி பேசிக்கிட்டே வந்து அந்த கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு இருக்கான். கேட்குறான், யாரோடைய விஷயத்திலையும் நீ தலையிட மாட்டேன்னு ஒரு வாக்குறுதி கொடு. அந்த வாக்குறுதி கொடுத்தினா நான் உன் கட்டா அவிழ்த்து வர்றேன். ஓ, பேஷா ஒரு வாக்குறுதி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கட்டெல்லாம் அவுத்துட்டேனா வேகமா போயிட்டு அந்த காளாமுகர் மேல பாஞ்சிடான். பாஞ்ச அந்த ஜடா முடி அந்த தாடிலாம் இருக்குல்ல, அப்படியே போட்டு இழுத்து பிச்சு எடுத்து பார்க்கறான். பார்த்தா அந்த உருவம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா
ஆழ்வார்க்கடியார் நம்பி. அந்த சுளுந்து வெளிச்சத்துல வந்து அவனுடைய முகம் தெரியுது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே மேல ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு எழுந்திருச்சுறாங்க. அந்த சுளுந்து அலையாம ஆழ்வார்க்கடியார் நம்பி எடுத்து தூக்கி பிடிச்சிடறான். உடனே வந்தியத்தேவன் கேட்கறான், என்ன வைஷ்ணவரே, என்ன யாருடைய விஷயத்துலையும் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்களும் மற்றவங்க விஷயத்துல தானே தலையிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் யார் விஷயத்துலையும் தலையிடலை, அப்படியே தலையிட்டாலும் ஒன்ன மாதிரி எப்ப பாரு நான் மாட்டிக்கிறதுல, நான் மட்டும் இங்க வராம இருந்தா அப்படின்னா என்ன, என் கட்டெல்லாம் நீங்க தான் அவிழ்த்து விட்டீங்கன்னு நினைப்பா, ஏ அவிழ்த்துக்கிட்டினாலும் இந்த காட்டிலேருந்து உன்னால் வெளியில் போக முடியாது. நீ கட்டு கட்டி இருந்தாலும் சரி, இல்லை நீ தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலும் சரி, இங்கே இருக்கிற நரிக்கு தான் இறையாவே தவிர இந்த காட்டில் உனக்கு வழி தெரியாது வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. உடனே வந்து இவன் கேட்குறான், இந்த நரியெல்லாம் விடு, இப்போ போன நரிகளுடைய அந்த சபதெல்லாம் நீ கேட்டிருந்தீன்னா அவ்வளவுதான், அந்த மாதிரியான ஒரு சதி திட்டம் இப்போ வந்து தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வந்து சொல்கிறான். சரி சரி, அந்த சதிகார கும்பலில் பற்றி பேசலாம், நீ ஏன் வந்து நீ எடுத்த காரியம் என்ன, நீ என்ன இங்கே பண்ணுற, நீ எப்படி இங்கே வந்தன்னொன்னே, நான் வந்து எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு தான் நான் கிளம்புனேன், நான் மதுராந்தகர் பின்னாடியும் போகலை, ஆனால் நான் யார் பின்னாடி போனேன்னா, யார், நான் வேணா வந்து ஜோசியம் சொல்லவா, யாராவது ஒரு ஸ்திரீ பின்னாடி போயிருப்பேன், அதாவது ஒரு பொண்ணு பின்னாடி போயிருப்பேன், ஐயா உம்மை மண்டை ஓட்டை உடச்சி ஒரு நாள் அப்படிங்கிறான். என் மண்டை ஓட்டெல்லாம் நீ உடச்சிக்கலாம், அது ஏற்கனவே காளாமுகருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாத, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி இந்த பயந்தாங்குழி பொண்ணு இருக்குல்ல வானதி, அதுதான் பல்லக்கில் போனதை நம்ம பார்த்தோம்ல, நான் போகிற வழியில் தான் அவளும் போனால், நான் ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு நான் வந்து எந்த பக்கம் போகணும் காஞ்சிக்க போகணும் அந்த வழியை நான் நோக்கி போகும்போது பிரிஞ்ச பாதையில் இந்த பல்லக்கு வந்து போயிடுச்சு, தூரத்தில் சத்தமும் கேட்டுது, அப்போ அவளோட பனிப்பெண் வந்து கட்டப்பட்டிருந்தா, அவள் என்ன சொன்னால் காலமுகர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, அந்த பெண்ணை வந்து நம்ம காப்பாற்ற போக வேண்டாமா, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு இவன் சொல்கிறான், காலாமுகர்கள் தான் தூக்கிட்டு போனாங்களா, அது உண்மையாக தான் அந்த பணிப்பெண் சொன்னாலா அப்படின்னா, ஆமாம் காலாமுகர்கள் தான் தூக்கிட்டு போனாங்களா, அவங்களாம் பயங்கரமானவங்க, வானதியை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கேட்குறான், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், காஞ்சிக்கு போயிட்டு நீங்கள் ஒலையை கொடுங்க, நான் போயிட்டு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதை தான் நான் சொன்னேன், உன் வேலையை தாண்டி வேற ஒருத்தர் வேலையில் தலையிடாத அப்படிங்கிறத நான் இதை தான் சொன்னேன், உனக்கு என்ன வானதி மேலே அப்படி அக்கறை அப்படின்னோன்னே, என்னையா இப்படி கேட்டுட்டீங்க, கொடும்பாலூர் இளவரசருடைய மக வானதி, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து நீண்ட கால ஒரு உறவு இருக்குது, அது மட்டுமா, நமக்காக தான் அவங்க தந்தை வந்து இலங்கைக்கு போயிட்டு உயிரை விட்டார், இந்த பக்கம் பார்த்தாக்க வந்து குந்தவை பிராட்டியுடைய அந்தரங்க தோழி, இன்னொரு பக்கம் பார்த்தாக்க இப்படி ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா, அருள்மொழிவர்மருக்கும் அவங்களுக்கும் தான் திருமணம் ஆக போதுன்னொன்னே சிரிச்சுக்கிட்டே வந்து ஆழ்வார்க்கடியான்னு கேட்குறான், எல்லாமே சரி, அருள்மொழிவர்மர் தான் கடல் கொண்டுகிட்டு போயிடுச்சே, அதுக்கப்புறம் எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னோடனே, ஐயா அது கொண்டுகிட்டு போயிடுச்சுன்ட்டு ஒரு செய்தி தான் பரவிருக்கு, அவர் இறந்துட்டாருன்றது ஊர்ஜிதம் ஆகலை இல்லையா, அவர் உயிரோடு இருக்கலாம் இல்லையா, அவர் உயிரோடு இருப்பாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும், நீ இப்படியே என் வாயை பிடுங்கி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு மட்டும் தயவு செய்து நடக்காத நினைக்காதீர் வைஷ்ணவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொல்கிறான். சரி விடு, இப்போ என்ன, வானதியே காலாமுகர்கள் தூக்கிட்டு போனால் அந்த செய்தி வந்து இளைய பிராட்டிக்கு தெரிய போகுது அப்படின்னோடனே, தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், சரி இன்னைக்கு தெரியலன்னா நாளைக்கு தெரிய போகுது, நாளைக்கு தெரிஞ்சு என்ன ஆகுது, கொண்டுட்டு போயிட்டு கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே, அதை பற்றி உனக்கு என்ன பார்க்கவில, உனக்கு என்ன வேலை கொடுத்தது அதை மட்டும் செய், என்ன இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க, இளைய பிராட்டியோடைய வந்து அந்தரங்க தோழி வந்து இப்படி இறந்து போகலாமா, வானதிக்கு ஏதாவது தவறு நேர்ந்துச்சுன்னா பிற்காலத்தில் நம்மளால் நம்மளே மன்னிச்சுக்க முடியுமா, அவங்கவுங்க வேலையை இப்போ எப்படி பார்க்க முடியும் இந்த நேரத்தில், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எல்லாத்துக்கு பின்னாடியும் காரணங்கள் இருக்குது, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வானதிக்கு ஒன்றுமே நடந்திருக்காது, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கொடும்பாலூர் குளம் இருக்கு இல்லையா, அவங்களே காலாமுகத்தை சேர்ந்தவங்க தான், அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ வானதியை தூக்கிட்டு போயிருக்காங்க, தெரிஞ்சுதான் தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா ராஜ உபச்சாரம் செய்வாங்க, தெரியாமல் தூக்கிட்டு போயிருந்தாலும் கொடும்பாலூர் இளவரசி தான் வானதின்னு தெரிஞ்சதுன்னா அப்பயும் ராஜ உபச்சாரம் தான் நடக்க போகுது, அது தெரியாமல் நீ வந்து போய் காப்பாற்றுவேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தவறு, இதெல்லாம் எல்லாமே வந்து அநிருத்தருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, யாரு, நம்மளுடைய முதன் மந்திரி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா புத்தி கொடுமையானவர்,
அந்த அவருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. உனக்கு ஞாபகம் இருக்கா, வீரநாராயண ஏரியில முதல் முதல்ல நீயும் நானும் சந்திச்சப்போ நான் உன்கிட்ட ஒரு ஓலைய கொடுத்து பல்லக்கில் வர பொண்ணு கிட்ட கொடுக்க சொன்னேன். அப்ப நீ என்ன பண்ண, என்னை கேவலமா பார்த்த, நான் என்னமோ காதல் கடிதம் கொடுக்குற மாதிரி. அப்ப உனக்கு வந்து இவன் கேட்கற வந்து அப்ப உனக்கு முன்னாடியே தெரியும் உள்ள உட்காந்துருக்கிறது மதுராந்தகர் தான் அப்படின்னு. ஆமா, யூகம் இருந்தது, அதுல வரது மதுராந்தகர்ன்ற யூகம் இருந்தது. ஆனா அந்த திரை விலகின போது அவன் கத்தனது என்ன பார்த்துதான், ஏன்னா நான் அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன், அவங்கிட்ட தான் நான் வந்து இந்த கடிதத்தை உனக்கு கொடுக்க சொன்னேன். அனிருத்தர் உன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு கடம்பூர் மாளிகைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஓலையை கொடுக்க சொன்ன, இது அனிருத்தருடைய ஏற்பாடு தான், அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்றான். ஒவ்வொரு விஷயமா அவனுக்கு புரிய வருது. அப்ப அவருக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப இப்ப வானதியை தூக்கிட்டு போன காலமுகர்களை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அதுவும் அவருக்கு தெரியாம நடந்திருக்காதுன்னு சொல்றீங்களான்னு இவன் சொல்றான். சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த சோழ சாம்ராஜ்யத்துல எல்லவும் ஒரு சின்ன விஷயம் கூட முதன் மந்திரிக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. ஒன்று அவர் சொல்லிதான் நடக்கணும், இல்லை என்ன நடந்ததுன்றது அவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கோங்க, ஒற்றனுக்கு ஒற்றன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் திருக்குறளில் ஒற்றன் எப்படி இருக்கணும், ஆளுகின்ற அரசன் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக அப்படிப்பட்ட ஆளுமை கொண்ட ஒருத்தரை தான் இப்போ வந்து அனிருத்த பிரம்மராயரை நம்ம பார்க்கணும். அதனால இவன் சொல்கிறான், இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும், அப்படியே தெரியாமல் நடந்திருந்தாலும் அவர் வந்து அதற்கான மாற்று உபயம் ஏதாவது வச்சிருப்பாரு அப்படின்னு இவன் கேட்கறான். அப்ப மதுராந்தகர், நான் வந்து மதுராந்தகரை காப்பாத்துறதுக்கு கடைசியா வந்து வானதி எங்க போனானே தெரியல, அந்த சமயத்துலதான் நான் மதுராந்தகரை பார்த்தேன். மதுராந்தகர் வந்து குதிரையில நின்னாரு, அதுல வந்து தீவத்தை பொருத்தி வச்சுக்கிட்டு இருந்தவர தீவத்தை ஒருத்தன் பொருத்திக்கிட்டு கிட்ட வந்ததை பார்த்தனா குதிரை மிரண்டுருச்சு. ரொம்ப அழகா இருக்கும், இப்போ மிரண்ட குதிரையை அடக்க முடியாம இருக்கிற ஒருத்தர் கையில தூக்கி சாம்ராஜ்யத்தை கொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த குதிரை ஓடுச்சு, கடைசியா மிரண்டு போன குதிரை ஒரு இடத்துல நின்னுது. அவர் எங்க விழுந்தாருன்னு தெரியல, வாய்க்கால விழுந்தாரா வரப்புல விழுந்தாரான்னு தெரியல. அவரை தேடிக்கிட்டு போனேன், தேடிக்கிட்டு போனப்பதான் இந்த மண்டபத்துல மாட்டிக்கிட்டேன். இப்படி இப்படி எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு, இப்ப நம்ம போய் மதுராந்தகரை எங்க தேடுறது, இல்ல வானதி எங்க தேடுறது அப்படின்னா அதெல்லாம் உன் பொறுப்பு இல்லை. உனக்கு கொடுத்த வேலை என்ன, நீ காஞ்சிக்கு போகணும், அதுதானே உனக்கு கொடுத்த வேலை. நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த தீவர்த்தி ஏத்தி பிடிச்சான்ல, வேணும்னே அந்த குதிரையை மிரள வைக்கிறதுக்காக அனிருத்தர் அனுப்பிய ஆளா கூட அவன் இருக்கலாம், புரியுதா? அதே அதனாலதான் மதுராந்தகர் வந்து இங்க எங்க வரல, காலாமுகர்களுடைய மகா சங்கமத்துக்கு அவர் வராம போயிருக்கலாம். அப்படி வராம போனதுனால யாருடைய திட்டம் பழிக்கல அப்படின்னு பார்த்தா பெரிய பழுவேட்டையருடைய திட்டம் பழிக்கல. இப்ப நம்ம அங்கங்க சின்ன சின்ன விஷயங்களா கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா? நந்தினி சொல்லியிருந்தா பெரிய பழுவேட்டரையர் இங்க போனாருன்னு பார்த்தா காலாமுகர்களுடைய மகாசங்கமத்துக்கு போயிருக்கிறாரு. அதே மாதிரி இவனுக்கும் தெரியும் அமாவாசை இரவுல மகாசங்கமம் வந்து காலாமுகர்கள் தான் நடக்குதுன்னு, ஆனா இவனுக்கு தெரியாதது பெரிய பழுவேட்டரர் அங்க வராருன்னு. பெரிய பழுவேட்டரர் எதுக்கு வராருங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. அது அவர் எதுக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த காலாமுகர்கள் கிட்ட அவங்களுடைய விசுவாசத்தை பெறதுக்காகவும் அவங்களுடைய ஆதரவு மதுராந்தகருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் மதுராந்தகரை இரவுல அந்த மகாசங்கமத்துக்கு வர சொல்லிட்டாரு. அதே சமயம் ஆதரவு தேர்றதுக்காக பழுவேட்டரையர் அங்க சென்றுட்டார் இந்த மகாசங்கமத்துல கலந்துக்கிறதுக்காக. இப்ப கேக்குறான், அப்படி காலாமுகர்களுடைய ஆதரவு வேணுமா, அவங்க அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா என்ன இப்படி கேட்டுட்டு, பறந்து விருந்திருக்கிற இந்த சோழ சாம்ராஜ்யத்துல பெரும் பங்கு வகிக்கக்கூடியவங்க இந்த காலாமுக சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வீர சைவர்கள், நம்மளுடைய சைன்யத்திலும் சரி ராஜ்யத்திலும் சரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறவங்க. அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது, அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தேவை. நம்முடைய சமூகத்துல அவங்க மிக முக்கியமான ஒரு அங்கத்துல இருக்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, கொடும்பாளூர் பெரிய வேளாளர் சன்னதியே வந்து காலாமுகத்தை சேர்ந்தவங்கன்ட்டு. அப்ப பார்த்து சிற்றரசர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க, பேரரசர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து காலாமுகத்தை தழுவி இருக்கும்போது அவங்களுடைய ஆதரவை நீ எப்படி வந்து வேண்டான்னு சொல்லிடுவ? எல்லாமே அது அது நடக்கிற விதத்துல நடந்தே தீரும். அதுக்கான கரெக்டான சரியான ஏற்பாடை முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் செய்திருப்பார். அதனால நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத, ஏந்திரி கிளம்பலாம், நம்ம வழியை நோக்கி போகலாம். நீ வந்து கொள்ளிட ஆற்றங்கரையில வந்திருப்ப, நான் மகாசங்கமத்தை முடிச்சுட்டு அங்க என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுட்டு உன்னை கொள்ளிட ஆற்றங்கரையில வந்து சந்திச்சிடலான்னு பார்த்தா நான் அங்கேயும் போயிட்டு உன்னை காப்பாத்த கடைசியா இங்க வந்து சேர்ந்திருக்கேன். நீ கொள்ளிட ஆற்றங்கரைக்கு வரல,
இனியும் தாமதப்படுத்தாமல் நாம் கிளம்புவோம் அப்படின்னோன்னா ஒரு அரகுர மனசாக தான் இருக்கு அவனுக்கு. அப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்குமா அனிருத்த பிரம்மராயருக்கு? அப்போ மதுராந்தகரையும் அவர் காப்பாற்றி இருப்பாரா? மதுராந்தகருக்கு என்ன நடந்திருக்கும்? வானதியை தூக்கிட்டு போன காளாமுகர்கள் வந்து இவ்வளோ பெரிய சமூகத்தை சேர்ந்தவங்களா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விருப்பம் இல்லை இவனுக்கு. என்ன நடந்ததுங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியாது இல்லையா, ஒரு விருப்பம் இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லைல்ல, இப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பியோட பயணிச்சு தான் ஆகணும். அதனால் எழுந்திருச்சு அந்த கார் இருல கொள்ளிடம் ஆற்றங்கரையை நோக்கி நடந்து போகிறாங்க. நல்ல வேலைக்கு ஆழ்வார்க்கடியானுக்கு ஏற்கனவே இந்த இடம்லாம் பழக்கப்பட்டது தானே, பள்ளிப்படை கோயிலாக இருக்கட்டும், ஏற்கனவே அவனுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு அனுபவம் ஏற்கனவே அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால ஆழ்வார்க்கடியான் அவனை அழைச்சிக்கிட்டு வெளியில் பள்ளிப்படை கோயிலை விட்டு அந்த குதிரை கட்டியிருந்தது இல்லையா அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ நமக்கு தெரியாதது ரெண்டு விஷயம், என்ன மதுராந்தகருக்கு என்ன நடந்தது அதுவும் தெரியாது. ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்துருக்கோம் மதுராந்தகருக்கு என்ன நடந்தது அதுவும் தெரியாது, அந்த பக்கம் வானதிக்கு என்ன நடந்தது அதுவும் தெரியாது, வந்தியத்தேவனுக்கு என்ன நடந்தது அவன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்றது வரைக்கும் தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அவங்களுக்குலாம் என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.